రామానుజదయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం చక్రీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ ములీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠాది మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంసతిద్వాంసుజాలే నిరవధి కరుణాద్ధౌ వేదచూడాపురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. பகவானிடம் சரணாகதி செய்தால் அவன் சர்வ பாபங்களிலிருந்தும் மோசனம் கொடுப்பான். இதை கிருஷ்ணனே சொல்லியிருக்கான். எல்லா உபாயங்களையும் விட்டுவிட்டு என்னை சரணடை, நான் எல்லா பாபங்களிலிருந்தும் உனக்கு மோசனம் கொடுக்கிறேன், விமோசனம் கொடுக்கிறேன் என்பதாக. அதனுடைய அர்த்தங்களை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். சர்வ பாபேபியா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. எல்லா பாபங்களிலிருந்தும் மோசனம் கொடுக்கிறேன் அப்படின்னார். பாபம்னா என்ன? பாபங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சூக்ஷ்மமாக சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பாபமாவது சாஸ்திர வேத்தியமான அனர்த்த சாதனம், அனர்த்தமாவது பிரதிகூல பிராப்தியும் அனுகூல நிவர்த்தியும் அப்படின்னு ஆரம்பிச்சு சாதிக்கிற. முதல்ல பாபம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு துக்கத்தை, ஒரு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சாஸ்திரத்தினாலே அறியப்படும்படியாக இருக்கக்கூடியது, அதுதான் பாபம் என்பது. நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது எத்தனையோ வஸ்துக்கள் உண்டு, அதுக்கெல்லாம் பாப்போம்னு பெயர் கிடையாது. பச்சை மிளகாய் எடுத்துக்காட்டா துக்கத்தை கொடுக்கும், ஆனா பச்சை மிளகாய் சாப்பிடறது பாப்போம் என்ன அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் லௌகீகம், லோகத்தில் தெரியணும். பச்சை மிளகாய் சாப்பிட்டா துக்கம் வரும் அப்படின்னு லோகத்தில் நமக்கு தெரியும். லோகத்தில் நமக்கு தெரியாமல் சாஸ்திரத்தின் மூலம் தெரியும்படியாக இருக்கக்கூடியது தான் புண்ணியம் பாபம் என்று. அதுல புண்ணியம் அப்படிங்கிறது சுகத்துக்கு காரணமா இருக்கும், பாபம் அப்படிங்கிறது அனர்த்தத்துக்கு காரணமாக இருக்கும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ரீதியிலே அப்படி இருக்கும். புண்ணியம் தர்ம கர்மங்கள் நிறையா இருக்கு, தர்ம காரியங்கள் அதெல்லாம் புண்ணியம், புண்ணிய கர்மங்கள் சொல்றோம், அதுல இருந்து புண்ணியம் வரதா சொல்றோம். இந்த புண்ணியத்தை பத்தி எல்லாம் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, இல்லாட்டா தெரியாது. லோகத்துல நமக்கு சுகத்துக்கு காரணமா எத்தனையோ இருந்தாலும் அதை புண்ணியம்னு சொல்ல மாட்டோம். நல்ல வேர்வை இருக்கும்போது குளிக்கணும், குளிச்சா சுகமா இருக்கும், அது புண்ணியம் கிடையாது. புண்ணியம்னா சாஸ்திரத்தினாலே தெரியும்படி சுகத்துக்கு காரணமாக இருக்கும், சாஸ்திரம் சொல்லணும். லோகத்தினாலே தெரியாது, லோகத்தினாலே தெரியாமல் சாஸ்திரத்தினாலே தெரியும்படியாக சுகத்துக்கு காரணமா இருந்தா புண்ணியம், யோகத்திலே தெரியாதபடி சாஸ்திரத்திலே தெரியும்படியாக துக்கத்துக்கு காரணமா இருந்தாக பாபம் அப்படின்னு வச்சுக்கோ. அதனால சர்வபாபேபியாங்கிறத பாபம்னா என்ன அப்படின்னு கேட்டார்னா, அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, சாஸ்திரம் மூலமாக தெரியப்படுவது அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அனர்த்தம் தான் என்ன அப்படின்னா, பிரதிகூல பிராப்தியும் அனுகூல நிவர்த்தியும். நமக்கு பிரதிகூலமான வஸ்து நமக்கு கிடைக்கும், நமக்கு அனுகூலமானது ஒன்றும் இல்லாத போயிடும், அதுக்கு என்ன அப்படின்னு அனர்த்தம் வேறு.
அப்படி அப்படிப்பட்ட பாபங்கள்ல உனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய பாபங்கள்ல உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல பாபம் அப்படிங்கிற சப்தமானது புண்ணியத்தையும் சொல்லும், முமுக்ஷுவை பற்ற அப்படின்னு சாதிக்கிறார். பொதுவா லோகத்துல இடம் பாபம் இடம் புண்ணியம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும், இது பாபம் இது புண்ணியம். மோட்சத்துக்கு போறவன் இருக்கான் இல்லையோ கருணாகிட்டு பண்ணி, அவனை பொறுத்த வரைக்கும் பாபம் புண்ணியம் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா பாபமும் சம்சார பந்தத்தை கொடுக்கும், புண்ணியமும் சம்சார பந்தத்தை கொடுக்கும். சம்சார பந்தத்துல இருந்து மோசனம் கொடுக்கறது எது இல்லைடா, புண்ணியமும் இல்ல பாபமும் இல்ல வேற இடம். அப்ப அந்த ரீதியில பார்த்தால் புண்ணியம் கூட அவனை பொறுத்த வரைக்கும் பாபம் தான். சம்சார பந்தத்திலிருந்து மோசனம் கொடுக்காமல் ஈஸ்வரனை அடைய விடாமல் தடுக்கிறதே புண்ணியம். அப்ப அதுவும் ஒரு பாபம் தானே. பரமாத்மனஹ சொர்க்கலோகம் போனாலும் கூட தேவையில்லை, நல்ல புண்ணிய பலனாக சொர்க்கலோகமே கிடைச்சாலும் கூட மோட்சத்தை அபேட்சிக்கும் அதை விரும்ப மாட்டான். அதனால அப்படி இந்த இடத்துல சர்வ பாபேபியான்னு சொல்லிட்டு வெறும் பாப்பத்தை மாத்திரம் சொல்ல, பாப்பம் புண்ணியம் ரெண்டையுமே சொல்லும். உனக்கு விரோதியா இருக்கக்கூடிய எல்லா பாப புண்ணியங்கள்ல இருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் அருள் செய்த வாக்கு. அகந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. பாபேப்யஹ அப்படின்னு பகவசன் சொல்லிருக்கார், பாபங்கள் இருந்து மோசனம் கொடுக்கிறேன் விடுதலை கொடுக்கிறேன் அப்படின்னார். பாப்பங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறேன்னு சொன்னா போறாரோ, எல்லா பாப்பங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறேன் சொன்னார் அப்படின்னா, பிராப்தி விரோதமான கர்மத்துக்கு காரணமாய் காரியமாயம் வருகிற அவித்யை விபரீத வாசனை விபரீத ருசி, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். சாட்சாத்தா நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாப கர்மா மாத்தம் சொன்னா போறாது. என்னன்னு கேட்டா நமக்கு இருக்கக்கூடிய அவித்யை அஜ்ஞானம், அதனால வரக்கூடிய விபரீத வாசனை, அதனால வரக்கூடிய விபரீத ருச்சி, இதை செய்யலாமே, அதெல்லாம் மொத்தமும் போகணும். இது எல்லாம் பாபத்துல சேர்த்து, வெறும் பாப கர்மம் செய்யறதுதான் பாப்பம் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கான அஜ்ஞானம் முதலாமதெல்லாம் கூட ஒரு பாபத்துல தான் சேர்த்து. அதனாலதான் சர்வ பாபேபியான்னு சொல்லும்போது எல்லா பாபங்களிலிருந்தும் மோசம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அஜ்ஞானம் முதலானதெல்லாம் அதிலிருந்து கூட மோசம் அப்படிங்கிற அர்த்தத்துல என்னென்ன அப்படின்னு கேட்டான்னா, என்னென்ன அப்படி அப்படின்னு கேட்டா, விபரீத வாசனை விபரீத ருச்சி சூர சூக்ம பிரகிருதிகம் பந்தம் அவித்யை, இதெல்லாம் பாபத்துல சேரணும். விபரீத வாசனை விபரீத ருச்சி பாபம் பண்ணா அந்த விபரீத பாபத்துல ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் அந்த பிரகிருதி சம்பந்தம், அதனால இதெல்லாம் கூட பாப்பத்தோட கூட இருக்கணும், இது எல்லாமும் போகணும். அதனால சர்வ பாபேஷா அப்படின்னு மோக்ஷயிஷ்யாமி மோசனம் கொடுக்கிறது அப்படின்னு சேவருவான் சொல்ற. இதுல சர்வ பாபேஷாக மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னும் போது எல்லா பாபத்திலிருந்து பகவானே மோசனம் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, இப்போ பிராயசித்தம் எதுக்கு? பகவான் தான் மோசனம் தானே கொடுக்கறான் சரணாகதி பண்ணவனுக்கு. அப்ப சரணாகதி பண்ணவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பகவான் எப்ப மோட்சம் கொடுக்கறானோ அப்ப வாங்கிட்டு போனா போகுது. தப்பு பண்ணா கூட பிராயசித்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆகுமேன்னு கேள்வி வரும், அது கிடையாது. என்னன்னு கேட்டான்னா, நான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அந்த மோட்ச உபாயம் பண்ணவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னா அர்த்தம். சரணாகிதி பண்ணவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால புத்திபூர்வகங்களானவே பிரபன்னனுக்கு பிராயச்சித்திரியும் சாத்திரா எப்பன சரணம் முடிஞ்சாலே புனப்பிரபத்தி அதை அளிக்கும் வேறு விஷயங்கள். இப்ப அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, சர்வ பாபங்களிலிருந்து மோட்சம் கொடுக்கிறான் பகவான் அப்படிங்கறது, பாபமும் பாபத்தோடு சேர்ந்து இருக்கிற அவித்தியை முதலானதுன்னு மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னு.
இதுல ஒரு மூணு திருநாமம் சாதிக்கிற இந்த பாபங்களிலிருந்து விடுவிக்கைனா என்ன முதலாளதெல்லாம் சொல்ற மூணு திருநாமம். முதல் திருநாமமானது 998வது திருநாமம். பிராப்தியந்தராய வித், அடுத்தது சாத்தியோபாய ரோதி விசேஷ வித், அடுத்தது பிரதிகூலானுபூத்தியாதி கேது பாபஸ்வரூப வித், மூணு திருநாமம். பிராப்தியந்தராய வித், எல்லா பாபங்களிலும் மோட்சம் கொடுக்குறேன்னு கிருஷ்ணன் சொல்றான். எல்லா பாபம்னா எதை எடுத்துக்கணும்னா பிராப்தி அந்தராயம், பிராப்திக்கு தடைகளா இருக்கணும். நம்ம எந்திரமான பகவத் பிராப்தி இருக்கும் ஜென்மத்தை அடையத்துக்கு நாம தயாரா இருக்கும், ஆனா நமக்கு தடையா இருக்கிறது கர்மம். அந்த கர்மாவை போக்குது அப்படின்னு பலனை அடையறதுக்குள்ள தடை, அந்த தடையை அறிந்தவர் அப்படின்னு இந்த திருநாமம் இந்த இடத்துல சர்வ பாபா. அதனால பிராப்தி அந்தராய வித்து, பகவானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியதுவோ அதை அறிந்தவர், அதிலிருந்துதான் மோசரம் கொடுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். இதில் சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, அடுத்த திருநாமம் சாத்தியோபாய ரோதி சேஷவிதி, அதாவது ரெண்டு தடை இருக்கு, ஒன்னு பலனுக்கு தடையா இருக்கும், இன்னொன்னு உபாயத்துக்கே தடையா இருக்கும். பலனுக்கு தடையா இருக்கும் அப்படின்னா நம்ம பலன் பெறுவதற்கு தடையா நடுவில் வந்து சேரும். உபாயத்துக்கே தடையா இருக்கும் அப்படின்னா உபாயமே செய்ய முடியாது. இந்த ரெண்டு பாபம் இருக்கும், பலனுக்கு தடையாக இருக்குது, உபாயத்துக்கு தடையாக இருக்குது. இந்த ரெண்டு பாபத்துமே நீ போக்குறீங்க அப்படின்னு தான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பிரார்த்திக்கிற. அதனால நீ அனுகிரகம் பண்ண இந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிக்க எனக்கு கிடைக்க வேண்டிய லோகங்கள் எல்லாம் அழகாக கிடைக்கும். அதுல பலனுடைய தடையை அறிந்தவன்கிறத முதல்ல பார்த்தோம். அடுத்த திருநாமத்தில் சாத்தியோபாய ரோதி இருக்கு, உபாயத்தினுடைய தடை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அடுத்த திருநாமத்தில் பிரதிகூல அனுபூத்தியாக ஹேது பாபஸ்வரூப வித்து, அதை பத்தி பார்க்கலாம். என்னது தடை ஒழிக்கும்? தடை ஒழிக்கணும், எதுக்கு தடை ஒழிக்கும் சொல்ல முடியும்? பிரபத்தினுடைய தடை ஒழிக்குமா, இன்ன பிரபத்தி பண்ணப்புறம் பிராப்தி இருக்க எதிரமான அடைகள் அதுக்கான தடை இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்துதான் இந்த திருநாமத்தையும் வச்சிருக்க. பிராப்தி அந்தராய வச்சு எதிரமான அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது ஒழிக்கும். அதனால அதை சொல்றார் இங்க. பலனை அடைவதற்குள்ள தடையை, அதாவது பலனை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை ஒழிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த பலனை? ஒரு கேள்வி. எந்த பலனை அடையறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபத்தை எல்லாம் இந்த சரணாகிட்டி வந்தா ஒழிஞ்சு பகவான் ஒழிப்பான் அப்படிங்கிறா, எந்த பலனைங்கிற கேள்வி. ஏன்னா எல்லா பலனுக்கான தடையும் பகவான் போக்கரித்தார். எந்த பலனை அப்படிங்கிற அத அழகா சொல்ற எல்லா பலனும், அதாவது சர்ம ஸ்லோகத்தினுடைய சாரத்தை சொல்லும் போது சுதுஷ்கரேன சோச்சேத்யா ஏன ஏனே கேதுனா சசத்தியாகமே கேது சர்ம ஸ்லோக சங்கிரகா அப்படின்னு. நீ வந்து செய்ய முடியாமல், எந்த காரியத்தை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறியோ அந்த காரியத்தை நான் ஏற்று செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். இப்ப மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா உபாயமாக பண்ணணும், பக்தி யோகம் இதாக பண்ணணும். அது பண்ண முடியலையே அப்படின்னா, இப்போ அதுக்கு தடையா எது இருக்கோ பண்ண முடியலையே அப்படின்னா, அதை பண்ண வைக்கிறதுக்கு எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கணும். உதாரணமா பக்தி யோகம் சித்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும். இதனால கர்மயோகம் ஞான யோகம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுவோம்.
சூத்திரன் வந்து கர்மயோகம் ஞான யோகம் பண்ணாட்டா கூட இவனுக்கு பக்தி யோகத்தை நடத்தி வைப்பார். இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. இப்ப அது மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு பிராப்திக்கு தடையாக எதிர்த்து இருக்கக்கூடியதோ அதையெல்லாம் போக்கரிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிராப்தி என்பதாக இருக்கு அப்படின்னு அதை அறிந்தவர் காங்கிரீட். அதை முதல்ல பார்த்தோம், மோட்சத்தை அடைவதற்கு தான் பகவான் கிட்ட பிரவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ பலனுக்காக சரணாகிதி பண்ணுவான், மோட்ச பலன் இல்லாமல் லௌகிக பலனுக்காக கூட பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணுவான், பெரிய பெரிய பலனுக்காக சரணாகிதி பண்ணுவான், மோட்ச பலனுக்காகவும் சரணாகிதி பண்ணுவான். எல்லா பலனும் கிடைக்கும் சரணாகிதியிலிருந்து. அதனாலதான் இத்தனை திருநாமம் வந்திருக்கு. அப்படியாக இப்போ இந்த சர்ம ஸ்லோகத்துக்கே அர்த்தம் சொல்லும் போதே சுவாமி எந்திரமானா ரெண்டு விதமா சொல்லிருக்க அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால இவன் என்ன பண்ணாங்க கேட்டா, பக்தியோகம் சித்திக்கணும் அப்படின்னா அந்த பக்தியோகம் சித்திக்கணுங்கிறதுக்காக சரணாகிதி பண்ணுவான். இதை பார்த்தா பக்தியோகம் சித்திக்கிறதுக்காக சரணாகிதி பண்ணி அதை வச்சு பக்தியோகம் பண்ணி கஷ்டப்பட்டு பகவானை அடையிறத காட்டணும். பகவான் அடைவதற்காக சரணாகிதி பண்ணிடலாமே அப்படின்னு சாட்சாத்தா பகவான் கிட்ட பக்தனாக இருந்து சரணாகிதி பண்ணலாம். அப்ப அவனுடைய பிரார்த்திக்கான தடைகளை முதல்ல சொன்னவனுக்கு உபாயத்துக்கான தடைகளை யாரு எது கிடைக்கிறதோ அது சில பேர் உபாயம் வேணும் எனக்கு பக்தி யோகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னா பக்தி யோகத்தான தடையை போட்டு பக்தி யோகத்தை நடத்தி சரணாகி. சில பேர் எனக்கு பலனே வேணும் அப்படின்னா பலனுக்கான தடையை போட்டு பலனை கொடுக்கும் சரணாகி. இப்படி ஒரு பெருமை இவர்களுக்கு. அதுதான் சொல்ற பிராப்தியந்தராய விது. அடுத்தது சாத்தியோபாய ரோதி விசேஷ விது அப்படின்னு அத்தியோபாயத்தின் தடையான பாப விசேஷத்தை அறிந்தவர் அப்படின்னா சர்வ பாப்பேபியான் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. ஆனா உபாயத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாவத்தையும் பகவான் போகிறான், பிராப்திக்கு தடையா இருக்கக்கூடிய பாவத்தையும் பகவான் போகிறான் அப்படிங்கறது எடுத்துக்கணும். அடுத்ததாக திருநாமம் பிரதிகூல அனுகூல பிரதிகூலானுபூத்தாதி சேது பாபஸ்வரூப விது அப்படிங்கிறது. அதாவது பிரதிகூல அனுபவம் முதலியவற்றுக்கு காரணமான பாபஸ்வரூபத்தை அறிந்தவர். பிரதிகூல அனுபவம் பகவான் அனுபவிக்காமல் சம்சார அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரதிகூல அனுபவம். இந்த சம்சார அனுபவத்துக்காக சில பேர் வந்து பிரபத்தி சரணாகிதியெல்லாம் பண்ணுவார், அவளுக்கு அந்த பலனையும் கொடுக்கும். அதாவது அழகா சொல்லணும், ஏன ஏன இஷ்ட ஹேத்துனா சத்தத்தை அகணும். நீ எதுக்காக கஷ்டப்படுறோ அது எல்லாம் நானாவே கர்மயோகம் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறேன், அப்ப கர்மயோகம் நான் தான் பார்க்கணும். என்ன சரணாகிதி பண்ணு, நான் கர்மயோக சாந்தம் நான் நின்று உனக்கு பக்தியோகம் கொடுக்குறேன், பக்தியோகம் பண்றதே கஷ்டமா இருக்கு, நான் அப்படி பகவான் அடைய முடியும் அப்படின்னா என்ன சரணாகிதி பண்ணு, நான் பக்தியோக ஸ்தானத்துல இருந்து பகவானுக்கு உனக்கு வந்து அந்த பலனை கொடுக்கிறேன். இப்படியாக எது வேணா சரி எந்த உபாயம் செய்ய முடியலைனாலும் பகவான் கிட்ட பிரார்த்திச்சல சரணாகிதி பண்ணி பிரார்த்திச்சல பகவான் வந்து அந்த பலனை கொடுப்பான் அப்படின்னு தெரிவித்து பிரதிகூல அனுபூத்தியாதி ஹேது பாபஸ்வரூபம். இது பிரதிகூல அனுபவம் அப்படிங்கிறது இங்கேயே சம்சாரத்திலேயே வருது. ஒருத்தன் சரணாகிதி பண்ணவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓய்வாய்ப்பட்டு பதினஞ்சு நாள் படுக்கையில படுத்துட்டு இன்னும் எத்தனை நாள் படுத்துட்டுதான் தெரியல இப்படியே இருக்கான்னு சொல்லுவாங்க, அவனுக்கு பிரதிகூல அனுபவம். பகவான் அனுபவிக்க முடியல, வேற எதுவும் அனுபவிக்க முடியல. அந்த அனுபவத்துக்கு காரணமான பாபஸ்வரூபம் இது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்து அது வருது பிரதிகூல அனுபவத்தியாதி கேது. அந்த பிரதிகூல அனுபவத்துக்கு காரணமான ஒரு பாப்பம் இது, அது மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடியது. ஏன்னா பிரதிகூல அனுபவத்தை தான் அழுதி கொடுக்கும்,
அப்போ அது மோட்சத்துக்கு தடையா இருக்கும். அது இது புண்ணியமாகட்டும் பாபமாகட்டும் இதுவானாலும் மோட்சத்துக்கு தடையா இருக்கும். அதனால அதை ஒழிக்கணும். அதை என்ன கிருஷ்ணன் பார்த்து சர்வ பாபேபியா எல்லா பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுல ஒரு விஷயம், சில பேர் வந்து பிராயசித்த பிரபத்தி பண்றவாயிருக்கும், அதாவது உபாய பிரவருத்தி மோட்சத்துக்கு உபாயமா பிரபத்தி வந்த மாதிரி பிராயசித்தமாக ஒரு வயசான காலத்துல ரொம்ப தைரியர்கள் ரொம்ப கஷ்டம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இது எத்தனை நாள் கரியர் இருக்கும் தெரியல. அந்த மாதிரி இருக்கும் அதுக்குன்னா பிராயசித்த பிரபத்தி ஒண்ணு பண்ணுவாங்க. அவர் பண்ண பாபத்துக்கு பிராயசித்தமாக ஒரு பிரபத்தி. அப்ப அந்த பாபம் போயிடுச்சுன்னா அவர் மோட்சத்துக்கு போயிடும். அப்படி பிராயசித்தி பண்றவர் பிராயசித்த பிரபத்தி அப்படின்னு ஒண்ணு பண்றவர், அவர் எந்த பலனுக்காக பண்ற அப்படின்னா பாபம் போகணுங்கிற பலனுக்காக பண்ற. அப்ப பகவான் என்ன பண்ணுவாங்க கேட்டா சர்வ பாபேஜோ மோக்ஷ இஷ்யாமி, அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிப்பான் அப்படிங்கறதுதான் பகவான். பிரதிகூல அனுபூத்தியாதி கேட்டு பாபஸ்வரூபவிதி, அதுக்கு காரணமான பாபஸ்வரூபத்தை அறிந்தவர் என்பதாக இந்த திருநாமத்திலே சொல்றார். இதுவரை நமக்கு 1000 திருநாமங்கள் ஆயிருக்கின்றன. இன்னைக்கு பார்த்த 3 திருநாமத்திலே எம்பெருமான் பலனுக்கான தடையை போக்குவான், உபாயத்துக்கான தடையை போக்குவான், பகவானுக்கு நிவேதனம் செய்தல் முதலானவரும் போது கைங்கரியம் செய்யும் போது அதற்கு எதிரான தடையை அவன் போக்குவான் அப்படிங்கிற அர்த்தமானது இங்க ஒரு 3 திருநாமத்திலே தெரியும். அதுக்கு மேல ஒரு சின்ன கேள்வி, போக்குவான் பாபத்தை போக்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய பாபத்தையும் போக்குவான் அர்த்தமா, இல்ல ஒரு ஆளுடைய பாபத்தை போக்குவான் அர்த்தமா அப்படின்னா ஒருத்தருடைய பாபத்தையும் தனித்தனியா போக்குவான், ஒருவருடைய பாபத்தை போக்குவான் தான் அர்த்தம். தத்துவ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபத்திலிருந்தும் மோட்சம் அளிக்கிறேன் சொல்லும் போது அப்ப வந்து எல்லாருடைய பாபம்னா அப்ப என்னுடைய பாபமும் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். மொத்த பேருடைய பாபத்தையும் பகவான் பேச்சு மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கறது தெரியும். இப்போ பிராயசித்த பிரபத்தி பண்றவ அவளுக்கும் என்ன அப்படின்னு கேட்டானா, பிராயசித்தம் பண்ண முடியல அதுக்காக பிரபத்தி பண்ண, ஒரு பாபத்துக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணணும் அது பண்ண முடியல அப்போ பிரபத்தி பண்றான் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவான், அந்த பிரபத்தியில பிராயசித்த ஸ்தானத்தா பகவான் இருந்தது அவனுக்கு பாபத்தை போக்கடிப்பான் அப்படின்னு. இதைத்தான் இந்த இடத்துல அழகாக சாய்ச்சார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், புண்ணியம்னா என்ன பாபம்னா என்ன, புண்ணிய பாபத்தை பகவான் ஒழிக்கிறான் அப்படின்னா என்ன, அதை எல்லாமும் சுவாமி பேசி இங்கே விளக்கி அச்சரிப்பா சாய்ச்சி. இவன் புண்ணியம்னா என்ன பாபம்னா என்ன அப்படின்னு தெரியும். முதலே பார்த்தோம், புண்ணியம் அப்படின்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தினாலே அறியப்படக்கூடிய ஒன்று, பாபம்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தினாலே அறியப்படக்கூடிய விஷயம். ஆனால் அது மாத்திரம் போறாது, புண்ணியம்னா அது எப்படி இருக்கும்? நியாயமதத்துல சொன்னா புண்ணியம் பாபம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்கும்னு எடுத்தெல்லாம் காணிக்க முடியாது. ஆத்மால இருக்கு, இப்போ உதாரணமா ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் எப்படி இருக்கும்னு எடுத்து காமிக்க முடியாது. அதனால புண்ணிய பாபத்தை எல்லாம் வெளியில பிரச்சாரம் பண்ணாமே தவிர எடுத்து காமிக்க முடியாது. அப்படின்னா அதனால அப்போ எடுத்து அப்போ புண்ணியம் தான் என்ன, அது எப்படி இருக்கும், ஞானம் மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அழகா ஒரு சமாதானம் தெரியவா சொல்லிட்டா, புண்ணியம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரக சங்கல்பம், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றதாக சங்கல்பம் பண்ணா அதுதான் புண்ணியம். பாபம்னா பகவானுடைய நிதிசா சங்கல்பம், அதாவது பகவான் வந்து யார் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தினாலே ஆராதிக்கப்படணும்னு பகவான், அவனுக்கு தெரியாம எதுவும் தெரியும். அப்போ பகவான் பண்ணா இவன் பாப கர்மத்தை பண்ணான்னா பாபத்துடைய பலன் துக்கத்தை அனுபவிக்கணும் சங்கல்பம் பண்ணுவான்,
தான் பார்க்க முடியும். இல்ல புண்ணிய இந்த நல்ல கர்மாவுடைய பலனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சங்கல்பமாம், அதுக்குதான் புண்ணியம் அப்படின்னு பெயர். புண்ணியம்ங்கிறதும் பாப்பங்கிறதும் தனியா ஒரு குணம் கிடையாது. என்ன பகவானுடைய சங்கல்ப விசேஷம் தான் புண்ணியம் அப்படிங்கிறது பாப்பங்கிறது. இந்த காலத்துல இந்த சமயத்துல இவனுக்கு இந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு அந்த காலத்துல அந்த சமயத்துல அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால பகவான் நிகிரக அனுகிரகம் தவிர வேற தனியாக புண்ணியம்னோ பாப்பமோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதாக குடிச்சிருக்கா. அதையும் வந்து சுவாமி தேசியன் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்க புண்ணியவாகணும் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ பாப்பங்கள்லாம் எப்படி கதியும், சர்வபாவங்களும் எப்படி போகும், அதையெல்லாம் பின்னாடி சொல்ல போற. அவன் பார் சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷாமி அப்படிங்கிறத சர்வபாபேபியாங்கிற அர்த்தத்தை இப்போது சொன்னார். அடுத்த திருநாமம் 1001 குணாஷ்டகா வித்மாபோக்தி வேத்யார்த்த பரிசோதகஹ. எட்டு குணங்கள் ஆவிர்பவிக்கின்றன என்று சொல்வதால் அறிய வேண்டிய விஷயத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மானவன் இங்கிருந்து மோட்சத்துக்கு போனான்னா அவனுக்கு எட்டு குணம் தொலைந்து போகும் அப்படின்னு அழகா சொல்றான். எட்டு குணம்னா எட்டு துர்குணம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் போயிடும். அங்க போய் பெருமாள் சொல்லித்தான் இருக்கும், அவனுக்கு இருக்கிற துர்குணங்கள்லாம் போயிடும். போய் அப்புறம் என்ன பலன் கிடைக்கும்னா ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய சுரூபம் இவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜீவாத்மாவுடைய சுரூபம் இத்தனால புரியாம இருந்தது, அது புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பலன். ஜீவாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கான் அப்படின்னு பார்த்தா சொல்றது ஆத்மா ஏக ஆத்மா அபரதம் ஆத்மா விஜரஹா மிருத்யு விசோகா விஜத்தா அபிபாசா சத்யகாமா சத்திய சங்கல்பா அப்படின்னு எட்டு குணம் எடுத்துக்கிறது. இந்த எட்டு குணத்துக்கும் ஆவிர்பாவம் மோக்ஷ திசையில் எட்டு குணம் மோக்ஷ திசையில் நமக்கு பிரகாசமாக தெரியும். அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த எட்டு குணங்களும் எப்பவுமே உண்டு, ஆனா மங்கி இருக்கு, பிரகாசம் இல்லாம இருக்கு, அது வந்து மோக்ஷ திசையில் பிரகாசம் அறியும். அப்ப என்ன அறிய முடியும், குணம் எட்டு குணம்னு பார்த்தோம்னா அபகத பாத்மா அப்படின்னா கர்ம சம்பந்தம் இல்லாமல், விஜரகா மூப்பு இல்லாமை, விமிருத்தியு மரணம் இல்லாமை, விசோகா சோகம் இல்லாமை, விஜிகர்த்தா சசி இல்லாமை, அபிபாசா தாகம் இல்லாமை, சத்தியகாமஹா சத்தியமான கல்யாண குணங்களே உடையவர், சத்திய சங்கல்பா சத்தியமான தடைபடாத சங்கல்பத்தை உடையவன் அப்படிங்கிறதாக எடுத்துக்கணும். இது பெருமானுக்கும் உண்டு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. எட்டு குணங்களும் ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே உண்டு, ஆனால் சம்சார திசையில முங்கிடும், வெளியில தெரியாது, பின்னாடி வெளியில தெரியும் அப்படின்னு சொல்றா. அதே ரீதியில்தான் இந்த எட்டு குணங்களும் மோட்ச திசையில சீவனுக்கு பிரகாசம் ஆறுதுன்னு சொல்றான். இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, மோட்ச திசையில ஜீவனுக்கு எட்டு குணங்களும் உண்டாகிறது அப்படின்னு சொல்ல முடியும், அதை சொல்லணும் பிரகாசமாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கான். உண்டாகிறது அப்படிங்கிறதுக்கும் பிரகாசமாகிறது அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உண்டாகிறதுனா புதுசா ஒண்ணு உண்டாகுதுன்னு, பிரகாசமாகுது அப்படின்னா புதுசா உண்டாகல, ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான், அது தெரியாம இருந்தது இப்ப தெரியுது அப்படின்னா. ஒரு குயவன் வந்து ஒரு பானை பண்ணான்னு வச்சுக்கோங்க, பானையை உண்டாக்கிறது, முன்னாடி பானை இல்லை இப்ப உண்டாகும். அதே பானை ராத்திரி இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, பானை கண்ணுக்கு தெரியுது, பானை இல்ல நினைப்பான், அப்புறம் வெளிச்சம் வந்தோடனே இந்த பானை வந்து பானை இருக்கு அப்படின்னு நினைப்பான். இப்ப திருப்பி பானை வரும்போது அது யாரும் சிருஷ்டிக்கல, தானா உண்டு. அதுக்குதான் ஆவிர்பாவம் அப்படின்னு பெயர். ஆவிர்பாவம் இருக்கிற வசதான் தெரியாம இருக்கிறது, திடீர்னு தெரியறதுக்கு ஆவிர்பாவம் பெயர். இப்போ
ஜீவாத்மாவுக்கு மோட்ச திசையில எட்டு குணங்கள் தெரியும்னா, எட்டு குணங்கள் ஏற்கனவே இருக்கிற குணங்கள் தெரியுமா இல்ல புதுசா குணங்கள் வருமா? புது குணங்கள்லாம் கிடையாது, ஏற்கனவே அவனுக்கு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அபரவாத்மா முதலான எட்டு குணங்கள் ஆவிர்பவிக்கும் அப்படிங்கிற ஆவிர்பவிக்கும் மங்கி இருக்கிறது இப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதனால அது குறிப்பாக இந்த திருநாமங்கள் குணாஷ்டக ஆவிர்பாவோக்தி, எட்டு குணங்களுக்கும் ஆவிர்பாவம் அப்படிங்கறத சொன்னவர் பரிசோதகாக அதனுடைய அர்த்தத்தை சோதனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. அது எப்படி ஒரே சமயத்துல எல்லா குணங்களும் வரும் கேட்க முடியாது, இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அழகா பிரிச்சு காண்பிக்கிறார். குணாஷ்டகாவிர்பாவோக்தி வேத்யார்த்த பரிசே பரிசோதக இது ஒரு உதாரணம் சௌனகர் சொல்லியிருக்கார். சௌனக மகரிஷி யதாமன பிரக்ஷாலனாது யதானக் கிரியதே ஜ்யோத்ஸ்னா மல பிரக்ஷாலனான்மனேஹே. ஒரு ரத்னக்கல் அது மேல தூசு நன்னா பிடிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், வெளியில அதனுடைய வெளிச்சம் தெரியாது, வெளிச்சம் தெரிய வைக்கிறேன்னா அந்த ரத்ன கல்லியை எடுத்து நல்லா தூசி தட்டி அலங்கி வச்சா வெளிச்சம் தெரியும். அப்ப இந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது வெளிச்சம் தெரியறது இல்லையா, ரத்னக்கல்லுடைய பிரகாசம். இதை மறைஞ்சிருக்கு முன்னாடி தூசிங்காரு, அந்த மறைவு எடுத்துட்டா அந்த பிரகாசம் காணா தெரியும். இது தெரிஞ்ச அப்புறம் இந்த பிரகாசத்தை ஒரு உண்டாக்கினார்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரகாசம் தானே. என்ன கேட்டா பிரகாசம் ஆவிர்பாவம் ஆச்சு, அது வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால அத குணாஷ்டக ஆவிர்பாவம் அப்படின்னு தான் சொல்லுவான். எட்டு குணங்களும் உண்டாகின்றன அப்படின்னு அர்த்தம் கிடையாது, எட்டு குணங்களும் பிரகாசிக்கின்றன அப்படின்னு அர்த்தம், ஆவிர்பவிக்கின்றன. இந்த வேதம் வந்து அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த மாதிரியாக நிர்வாகம் பண்ணணும். ஆனா இதுக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்டா பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களுக்கும் மோட்சம் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உனக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் மோட்சம் தரேன் அப்படிங்கறது சொல்லலையே, பாபங்கள்லாம் விடுவிக்கிறேன்னு சொன்னார், மோட்ச அனுபவத்தை பலனை தரேன்னு சொல்லவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு பதில் ரொம்ப சுலபம், என்ன கேட்டா மோக்ஷ பலன் பரிபூர்ண பிரம்மானுபவம் வரும்னு சொல்ல வேண்டாம், தானா வரும். அது ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவம் வருது, உண்டாக்கப்படக்கூடியது இல்லை, அது ஏற்கனவே இருக்கிறது ஆவிர்பவிக்கல் அவ்வளவுதான். அந்த ஆவிர்வாவத்தை தான் மோக்ஷம் மோக்ஷம் சொல்லிட்டு, மோக்ஷம்னு புதுசா ஒண்ணு வரவில்லை, ஏற்கனவே இருக்கிற ரூபம், ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்திரம் பளிச்சுன்னு இதெல்லாம் இருக்கும்போது அது ஆவிர்வாவம் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பரிபூர்ண பிரம்மாணுபவம் நமக்கு இயல்பான, அது தானே வரக்கூடியது, அதுக்காக நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். இனியே எத்தனை நாளா வரலன்னா தடையில் பாபங்கள் தான் தடையாது, அதனால இது வராம இருக்கும். அந்த தடைகளை ஒழித்தா அது தானே வந்து, ஜலத்துக்கான தடையை நீக்கினா ஜலப்பிரவாகம் தானே வராமல், ரத்தனத்துக்கு மேல இருக்கக்கூடிய தூசி நீக்கினா ரத்தத்தினுடைய பிரகாசம் தானே வரும், ரத்தனத்து பிரகாசத்தை உண்டாக்க வேணாம் ஆவிர்வகிக்கிறதுன்னு சொன்னார்கள். இந்த மாதிரியாக இங்கேயும் ஆவிர்வாவம் தான் வரும் அப்படிங்கறத சொல்ற. குணாட்டக ஆவிர்வாவோக்தி வேத்யார்த்த பரிசோதக, அதனுடைய வேத்தியார்த்தம் இந்த ஆவிர்வாவம் தான் அதுக்கு என்ன அர்த்தம், அதுல இருந்து நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் பரிசோதகா, அதையெல்லாம் சோதனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அந்த இங்கு சாதிக்கிறார். ஆவிர்வாவ சப்தம் முக்கியம் சர்வ விஷய விகாசம் துக்க நிவர்த்தியாதிகளும் சங்கல்பாதிகளும் கைங்கரியங்களும் ஆனந்தம் ஆதந்தவங்களாயிருக்க ஆவிஷ்யூர் மம சகஜ கைங்கரிய நிர்ணய இத்தியாதிகளாலே ஆவிர்வாவ சப்தம் பிரயுக்தமாகிறது. அழகா பண்ண ஆவிஷ்யு மம
சகஜ கைங்கரிய நிதயா அப்படின்னு பாத்துட்டேன், எல்லா கைங்கரிய நிதிகளும் எனக்கு ஆவிர்வாகட்டும் அப்படின்னார். புதுசா உண்டாகட்டும் கிடையாது, ஆவிர்வாகட்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேலும் முழுக்க முழுக்க நடக்கும்படி தோற்றுவித்தாக அப்படின்னார். இதெல்லாம் சுவாமிக்கு என்ன கேட்டான்னா, இதுல வந்து எது உண்டாகிறது எது வந்து ஆவிர் பவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானம் அப்படிங்கறது ஆவிர் பவிக்கிறது, துக்க நிவர்த்தி முதலானதெல்லாம் உண்டாகலாம், ஞான விகாசம் அப்படிங்கிறது உண்டாகிறது அப்படிங்கிற, கைங்கரியம் அப்படிங்கிறது உண்டாகிறது, அதனால அதை பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். அப்போ ஸ்வரூப யோக்கியத்துவத்தால் கர்மோபாதிகமான பகுவிதமான ஆனுகூல்ய பாதிகூல்யங்கள் நடந்த பகவத்யூத்தியான வஸ்துக்களுக்கு மேலெல்லாம் மோக்ஷத்தில் ஆனுகூல்யமே ஸ்வரூப பிராப்தமாக அறியேன், அதிலும் ஆவிர்பாவ சப்தத்துக்கு விரோதம் இல்லை, ஆகையால் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்ன இவ் அனுகூல அவஸ்தாந்தரம் சித்தமாயிற்று. அனுகூலம் நமக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய நிலை எல்லாம் போய் அனுகூலமாக வரக்கூடிய நிலையானது வரப்போகிறது அப்படிங்கறத சொந்தமாக அது அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ கர்மத்தினாலே எத்தனையோ ஆனுகூல்யம் பிராத்திகளோ எல்லாம் மாற்றி மாற்றி நடத்திட்டு இருந்தோம், ஆனா இப்ப எல்லாவற்றுக்கும் மேலான மோட்ச திசையில ஆனுகூலமே வேணும்னு ஆசைப்பான். அப்போ அது அருணாகிட்டு பண்ணா எதை கேட்டாலும் வரும்னு அப்படிங்கனால அது வந்து சேரும் அப்படிங்கிற இதுல எத்தனையோ விசேஷத்தை சுவாமி தேசியம் சாதித்து எழுதுகிறார். அதை நாம் கிரந்தத்தினை நாம் சேவித்துக் கொள்ள வேண்டும். குணாஷ்டகாவிர்பாவோக்தி பரிசோதக கைவல்யாக்கியபுமர்த்த ஸ்வரூப நித்யத்வ சாதக அப்படிங்கிறது கைவல்யத்தை பற்றியான ஒரு சர்ச்சை. இது சுவாமி தேசியம் வந்து ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிற கைவல்யம்னா என்ன, அது நித்தியமா அனித்யமா முதலானது எல்லாம் விஸ்தாரமா சாதிக்கிற, அதை பத்தி நாம் அடுத்த காலசரத்திலே பார்க்கலாம். கைலாசிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.